ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபோன் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓஜி, ஆர்ஓஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மொபைலு, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 14,500 தான் கொடுத்துருக்காங்க, 14,500 கொடுத்துருக்காங்க. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூமே இல்லைன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த இஷ்யூமே கிடையாது, மொபைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜிபினா 12 GB ரேம், 256 GB ஆர்ஓஜி மொபைலு. ஸோ 14,500, அதாவது 14,500 கொடுக்குறாங்க. மாடல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல்னா ஆர்ஓஜியில் 5S வரும் இல்லை 5 வரும்னு நினைக்கிறேன், இது சரியாக தெரில, இருங்க. இது என்ன மாடல் தான், இது ஆர்ஓஜி, ஆர்ஓஜி 3ங்க, இது ஆர்ஓஜி 3 சரிங்களா, ஆர்ஓஜி 3ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, 12 GB ரேமு, 256 GB, விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,500. எல்லாமே நல்லா இருக்குது, நீங்கள் மொபைல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மொபைல் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 14,500ன்றது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் X60, இது வந்து 15,000 தரேன், இது ஏன்னா கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணுறேன். ஸோ 15,000 தரேன், 8128 விவோவில் X60ன்னு சொல்லிட்டு ஒரு தரமான மொபைலு. ஸோ மொபைல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000, 15,000. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 9, இது 20,000 சொல்லி கொடுக்குறாங்க, 12,256, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைல் வந்து கேமரா கிமரா எல்லாமே நல்லாயிருக்கு. ஜிபியும் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு, 256 GB, 4,500 mAh பேட்ரி உள்ளது, ஸ்னாப் ட்ராகன் 888. ஸோ எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருக்குது. விலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸு, 20,000. அதே மாதிரி ஒன்று iPhone 6 64 GB, 4,500 தரோம். மொபைல் நல்லா கண்டிஷனாக இருக்குது, உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஓகேன்னா டக்குன்னு கால் பண்ணுங்கள்.